நாம் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நேர்மறை சிந்தனையோடு. எதையும் உன் தன்மான பிரச்சனையாக பார்க்காதே. என்றைக்கு நீ ஒரு விஷயத்தை தன்மான பிரச்சனையாக பார்க்கிறாயோ அன்றே உன்னில் ஏதோ ஒரு பிழை இருப்பதை உணர்ந்து கொண்டு உன்னை திருத்திக்கொள். பாதை இல்லையே என்று கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை. எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு. எந்த துன்பத்திற்கும் ஒரு இறுதி உண்டு. எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் நிச்சயமாக உண்டு. திறமையற்று செய்ய இயலாமல் போகும் மனிதர்களை விட திறமை இருந்தும் தன்னுடைய சோம்பலால் அதை செய்யாமல் விடுபவர்களே ஏராளம். சிரிப்பவர்கள் எல்லாரும் கவலை இல்லாமல் வாழ்பவர்கள் இல்லை. கவலைகளை மறைக்க மறக்க கற்றுக்கொண்டவர்கள். அளவுக்கு அதிகமாக அன்பை பிறரிடம் இருந்து பெறவும் கூடாது, பிறருக்கு கொடுக்கவும் கூடாது. இரண்டுமே வேதனையைத்தான் தரும். சிந்திக்க தெரிந்தவருக்கு ஆலோசனை தேவையே இல்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. பிறக்கும் போது உன்னோடு இல்லாத பெயர் நீ இறக்கும் போது உன்னோடுதான் இருக்கும். அதை உன் சாவிற்கு கொடுக்காமல் சரித்திரத்திற்கு கொடு. உன் தோல்விக்கான சரியான காரணத்தை தேடுவதை விட்டுவிடு. அதனால் எந்த பயனும் இல்லை. உனது வெற்றிக்கு தேவையான காரணிகளை கண்டறி. வாழ்வினை நீ வெல்வாய். நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. நன்றி.